நவம்பர் மாதம் புதன் புதன்கிழமை நான்காம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் சங்கடகர சதுர்த்தி சுப முகூர்த்தம் இன்றைக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்வுகள் இன்றைய தேதியில் நடத்துவது மிகப்பெரிய விசேஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் ராகு கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே தொழிலில் செல்வாக்கு மற்றும் மேன்மையான சூழல் உண்டாகும் உத்தியோஸ்தகர்களுக்கு பணியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வாகன பயணங்களால் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் ரிஷபராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் புதிய சிந்தனைகள் மேலோங்கும் சம வயதினரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மனைகளால் சுபவிரயங்கள் உண்டாகும் கால்நடைகளின் மூலம் லாபம் கிடைக்கும் வாகன பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் ஒன்பது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் ராசி என்பர்களே தைரியம் மற்றும் நிதானத்துடன் மனதில் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள் செய்யும் வேலைகளில் கவனமாக இருக்கவும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கை வேண்டும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் கடகராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை காண்பீர்கள் பணிகளில் உழைப்பிற்கேற்ற முன்னுரிமை கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் அரசு சம்பந்தமான செயல்களை விரைவில் முடிக்க முயலுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு புனர் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் புதுவிதமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் முயற்சிகளால் சேமிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கன்னியாராசி அன்பர்களே கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வாக்கு வன்மையால் கீர்த்தி உண்டாகும் அந்நியர்களால் தொழில் விருத்தி உண்டாகும் பொருட்சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் சுப செய்திகள் வந்தடையும் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்பது உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்களே மற்றவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் மற்றும் பதற்றமான சூழல் ஏற்படும் வெளியூர் தொழில் முயற்சிகளில் மத்தியமமான பலன்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கை வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்களே தைரியத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் கவலைகள் நீங்கும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவதன் மூலம் லாபம் அடைவீர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு என்னன்னா சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து அந்த ஏழரை சனி பகவான் உங்களுடைய விடுபட போறீங்க நீங்க ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு போவார்னா இப்போ காலில் நிற்கிறார் சனீஸ்வரன் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக காலில் ஒரு சின்ன கீரலாவது விடும் அடிப்படும் சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது கீரல் விழுன்னு சொல்கிறீங்க அடிப்படுன்றீங்க கண்டிப்பாக படும் சார் இதெல்லாம் வந்து மறைச்சி பேசணுண்டு சில பேர் மாதிரி மறைச்சி சொல்லணும் அது மாதிரிலாம் கிடையாது அடிப்படும் அடி சார் அடிப்படக்கூடாதுன்னா சின்ன கீரலாவது விழும் சார் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் சனி கொடுத்தார் யாரும் தடுக்க முடியாது சார் இது ஜோதிஷ விதி ரொம்ப ரத்தம் வராமல் சின்ன கீறல்னா அதை தாங்கிக்கலாம் இல்லையா அது மாதிரி பெரிய அடிபடாமல் சின்னதாக காலில் அடிபடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அடிபடுறது கன்ஃபார்ம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யார் அல்டிமேட்டு சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அதிபதி வேற யாரும் இல்லை கணபதி தான் விநாயக பெருமானை துதிக்க சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் சின்ன கீரலோடு போகும் இல்லைன்னா காலில் பெருசாக அடிபடும் அதனால் எல்லோரும் கணபதியை விநாயக பெருமானை விருச்சிக ராசி அன்பர்கள் டில் டிசம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் விநாயகரை வழிபட்டால் நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் தனுசு ராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்களினால் சேமிப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார மேன்மை உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் நட்பு ஏற்படும் நண்பர்களுடன் கூடி பேசி மகிழ்வீர்கள் பொருட்கள் சேர்ப்பதற்கான கலையறிவு அதிகரிக்கும் பொது தொண்டின் மூலம் கீர்த்தி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு உண்டாகும் மகர ராசி அன்பர்களே அரசாங்க வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும் தந்தையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான பணிகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் உயர் அதிகாரிகளின் உதவிகளால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் பொதுத் தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு மேலோங்கும் மீனராசி அன்பர்களே போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும் மனைவியால் சுபவிரயங்கள் ஏற்படும் கூட்டாளிகளிடம் பொறுமையாக நடந்து கொள்ளவும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகளில் காலதாமதம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும்